ரைட், கவனிங்க. பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது, டெய்லியும் நம்மளுடைய லைஃப்பை பற்றினது. மனிதனுடைய நடவடிக்கைகளை மூணாக பிரிப்பாங்க, சமய நடவடிக்கை, பொருளாதார நடவடிக்கை, கலாச்சார நடவடிக்கை. சமய நடவடிக்கை அப்படின்னா அந்த சாமி கும்பிட்றது, கும்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாம். பொருளாதார நடவடிக்கை அப்படின்னா சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணுறது, வீடு கட்டுறது, அதெல்லாம் பொருளாதார நடவடிக்கை. அதுக்காக என்ன பண்ணணும், வேலைக்கு போகிறது, அதெல்லாம். இந்த பொருளாதார நடவடிக்கை, மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையை பற்றி படிக்கிறது தான் என்னது, எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் தமிழில் பொருளாதாரம். பொருளாதாரன்ற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா பொருள் கூட்டல் ஆதாரம்னு வரும். மனிதனுடைய வாழ்க்கை எதை ஆதாரமாக வச்சுருக்கு, பொருளை தான் ஆதாரமாக வச்சுருக்கு. ஆமாவா, வள்ளுவரே சொல்லியிருப்பார், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா இருக்க மாட்டேன்னு சொல்கிற பொருள் எது? சத்தமாக சொல்லுங்கள், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம இயற்கை நம்ம கொடுத்துருக்க வேலையை, சாப்பாடு, உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம், உணவில் தண்ணி, ஆக்சிஜன், சாப்பாடு, இதெல்லாம் வந்துடும். அது இருந்தால் தான் நம்மளால் வளர முடியும். அறிவியல் விதி என்ன சொல்லுது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா, பொருண்மை அழியா விதி. பொருளை ஆக்க அழிக்க முடியாது, ஒரு வகையான பொருள் தான் இன்னொரு வகையான பொருளாக மாறும். நம்ம உடம்பு எப்படி உருவானுச்சு, சாப்பாடு, சாப்பாடு எடுத்துக்கிட்டு அது செல்லாக மாறும். ரைட், அப்படி மனிதன் தனக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், அதெல்லாம் எப்படி பெறான், வேலைக்கு போகிறதுனா என்ன, அந்த கதையெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், விளக்கம் கொடுத்தாச்சு, அதுதான் பொருளாதாரம். இப்போ அந்த பொருளாதார நடவடிக்கையுடைய வரலாறு, பொருளாதார நடவடிக்கையுடைய வரலாறு. ஃபஸ்ட்டு மனிதன் எப்படி இருந்தான் அப்படின்னாக்கா, இயற்கையாக நம்ம கொடுத்துருக்க வேலையாக தான், ஒரு சாப்பாடு எடுத்து வேறு ஒரு பொருளாக மாற்றணும், டைஜஷன் பண்ணி அனுப்பணும். கழிவுகளாக சாலிடு வேஸ்ட்டாக வெளியில் வரும். அப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போனது போல் யூரியாவாக வெளியில் வரும். நம்ம உடம்போட உண்மையான கழிவு வந்துட்டு யூரின் தான் உண்மையான கழிவு. சரியாக மலம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம வாயில் போடுவோம், அங்கேருந்து வெளியில் வர வரைக்கும் சின்ன சின்னதாக உடஞ்சி அதிலிருந்து எவ்வளவு கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எவ்வளோ உறிஞ்ச முடியுதோ உறிஞ்சினதுனுடைய மிச்சம், அந்த உறிஞ்சினது தான் நம்ம உடம்புக்கு போகும். சரியா, உடம்புக்குள்ளே போய் செல்லாக மாறும், கார்போஹைட்ரேட் உடையிறது, ஹீட்டு கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். சரியா, அப்படி உடம்புக்குள்ளே போனது கழிவாக எப்படி சார் வெளியேறும் அப்படின்னாக்கா, பயாலஜியில் பார்ப்போம், யூரியாவாக வெளியில் ஏறும், வியர்வையாக வெளியில் ஏறும், முடி, அப்புறம் கொஞ்சம் மலத்துலேயும் கலந்து வரும். இவர் கல்லீரல் இருக்கார்ல, அவர் பிளட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் உடச்சி உடச்சி இதுவாக கொடுப்பார், இதுவாக பித்த நீராக கொடுப்பார், சாப்பாட்டில் கலந்து விட்டுருவார் பித்த நீராக. பயாலஜியில் பார்ப்போம், அதுவும் கலந்து வெளியேறும். அந்த பித்த நீரில் உள்ள மினரல்ஸ்லாம் கூட நம்ம உடம்பு திரும்ப அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த மாதிரிலாம். அப்போ இயற்கை நம்ம கொடுத்துருக்கிற வேலைன்னு இது எங்கே போகும், திரும்ப மண்ணுக்கு போகும் இந்த வேஸ்டேஜஸ்லாம். சரியா, அதெல்லாம் மைக்ரோப்ஸ் சாப்பிடுவாங்க, திரும்ப சின்னதாக மாற்றி விடுவாங்க. எதை, இந்த கழிவுகள்லாம் பயோ ஜியோ சைக்கிள். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா, இல்லை கெமிஸ்ட்ரியில் பார்க்கல, பயாலஜியில் பார்ப்போம். ஏன் இதுதான் பார்த்தோமே, நைட்ரஜன் சைக்கிள் பார்த்தோமே, நைட்ரஜன் சைக்கிளு, கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள், அதெல்லாம் பார்த்தோமே. ஆமாம்,
திரும்ப தாவரம் எடுத்து வளரும், திரும்ப அதை சாப்பிடும். இதுதான் சைக்கிள். இந்த விளையாட்டுக்காக தான் நம்மளை இயற்கை படைச்சிருக்கு. அப்போ சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. நமக்கு ஃபஸ்ட்டு வேலை இயற்கை கொடுத்துருக்குது. என்ன வேலை? சாப்பிடணும். சாப்பிட்டு வேறு பொருளாக மாற்றணும், அவ்வளோதான். நான் நடிகராகணும், அறிவாளி ஆகணும், அதெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த வேலை கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதெல்லாம் இல்லை, இது நம்மளாக உருவாக்கிக்கிட்டது. அதேமாதிரி பிரைம் மினிஸ்டர் இயற்கைக்கு நம்ம செய்கிற வேலை. நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இங்கே தெருவில் போகிற பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இயற்கை செய்கிற வேலைன்னு ஒரு பொருளை எடுத்து வேறு ஒரு பொருளாக மாற்றணும், அவ்வளோதான். நீங்களும் அதே தான். இந்த சைக்கிள், அந்த பயோஜியோ சைக்கிளில் ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன ஒரு என்ஜின் நம்ம உடம்பு, அவ்வளோதான். சரி, அப்போ பொருள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ பொருளாதாரம் படிக்கணுமா இல்லையா? பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். பொருளாதாரம் எல்லாமே படித்தாகணும். விலைவாசி ஏன் ஏறுது இறங்குது, பொருளாதாரம் படித்தா தான் அதை பற்றி பேச முடியும். சரி, இந்த மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையினுடைய வரலாறு ஆதி காலத்தில் எப்படி சார் இருந்தான் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு விலங்கு தான், நம்மளும் விலங்கு தானே. யானை என்ன பண்ணுதோ, புலி என்ன பண்ணுதோ, சிங்கம் என்ன பண்ணுதோ, அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன வேலை? வேட்டையாடுறது. ரெண்டு, நம்ம வந்துட்டு அதாவது ஆம்னிவோரஸ், நம்ம அனைத்துண்ணி. ஸோ வேட்டையாடி அந்த விலங்கையும் சாப்பிடுவோம், சரியா? பழம், காய்கறிகள், கிழங்கு, அது உணவு சேகரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? உணவு சேகரித்தல். என்னால் எழுத முடியல அந்த பேனா இல்லாதனால. அதை கூட்டுறம்மா, அன்றைக்கி சொன்னேன்னு நினைக்கிறேன். அதை கூட்டுறம்மா. ஆமாம், எடுத்து எழுது, கையில் எழுதி போச்சாம்மா. எழுதலை, சரி எழுதாத பேனான்னு தூக்கி போட்டுச்சாம்மா. 4500 அது பேட இருக்குது, எழுத முடியல. தனியாக பேனா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ மனிதனுடைய முதல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு அது வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இங்கிலீஷில் வந்து வேட்டையாடுதலுக்கு இங்கிலீஷில் ஹண்டர். ஹண்டிங், வேட்டையாடுதலுக்கு ஹண்டிங். தமிழில் வந்துட்டு வேட்டையாடுதல். ஆ, இந்த பேனா, சாதா பேனா எழுதி பார்க்கலான்றீங்களா? அதெல்லாம் எழுதாது, அது சென்சார். அது ரோபோட்டோ. சரி, வேட்டை அதான் அவனோட முதல் வேலை. அடுத்தது இங்கிலீஷில் வந்து என்னது? ஹண்டிங். அடுத்து ரெண்டாவது அவனோட வேலை என்னது? உணவு சேகரித்தல். இங்கிலீஷில் வந்து ஃபுட் கேதரர். ஃபுட் கேதரிங். அதான் அப்புறம் எப்படி தான் இருந்தான்? அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கோம், அதே மாதிரி தான் இருந்தோம். இயற்கைக்கு நம்ம செய்கிற வேலை தான். அப்புறம் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் விலங்கு ஸ்டேஜ்லேயே. கொஞ்சம் சிந்திக்க திறன் அதிகமாகுது. பூணு உளுந்து நடந்துக்கிட்டு இருந்தால் நிமிந்து நடக்க ஆரம்பிக்கிறான் கிராவிட்டிக்கு எதிராக. ஸோ அதனால் அட்வான்ஸ்டாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான், ஏன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அறிவியலுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது? கேள்வி கேட்டது. ஏன் இது நடக்குது? ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி இருக்கக்கூடாது,
படிப்புலேயும் ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான், அப்படி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் என்ன பண்ணுறான், இப்படியே போகிறான். மலைகளில் பீடபூமியில்லாம் வாழ்ந்துட்டுருப்பான், சமவெளியில் ஃபஸ்ட்டு வாழலை அவன். சமவெளி கீழே எதுக்கு வருவான்னா, தண்ணி கிண்ணி இருந்துச்சுன்னா அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓடிடுவான் திரும்ப. ஏன்னா மலைகளில் காட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம மரப்பொந்தில் குகையிலலாம் இருக்க முடியும். ஏன் குகையில் போய் தங்கணும்? விலங்குகள்டேருந்து பாதுகாப்பு நம்பர் ஒன். அப்புறம் வெதர்லேருந்து தப்பிக்கிறது, குளிர் டைமில் தப்பிச்சிக்கணும்ல வெதர். வானிலையிலேருந்து மழை பெய்யும் பொழுது தப்பிக்கணும், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அங்கே ஓடிடுவான். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், இப்படியே போவான். யானை மாதிரி தான் இப்படியே போவான், கிடைக்கிறலாம் சாப்பிட்டு போவான். அடுத்த சீசனில் அப்படியே ரிட்டர்ன், எங்கெங்கே என்ன கிடைக்குன்னு தெரியும். அவங்க அம்மா இருக்குல்ல, அம்மா மனித விலங்கு, அதே அந்த குட்டிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி தான் டிஸ்கவரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வேலையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அம்மா தான் ஆண் சும்மா தான் டுபாகூர் பாதுகாப்பு கூட்டத்துக்கு, அப்புறம் இனப்பறத்துக்கு பெருக்கிறதுக்கு உதவும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது ஆண். அப்போ அம்மா சொல்லி கொடுத்து போவோம், அப்படியே ரிட்டர்ன். யானை சிங்க புலிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி யானை யானையே சொல்லலாம் கரெக்டாக. ஏன்னா சிங்க புலிலாம் ஒரு ஏரியா பிடிச்சின்னு அங்கேயே இருந்துக்கும். அது மாதிரி சரி, அப்போது போயிட்டு தண்ணி குடிக்க போகிறான், எதையோ சாப்பிட்றான், அங்கே ஒரு சிந்துது அல்லது கீழே போட்டுடுறான், தண்ணி குடித்து திரும்ப ஓடியாந்துடுறான் காட்டுக்கு. அடுத்த தடவை போகிறான், அது விழுந்து தான் பார்க்குறான், அடுத்த தடவை போகிறான் முளைச்சிருக்கு. இப்போ மாங்கொட்டையை எடுத்துக்குவோம், முளைச்சிருக்கு. என்னடா முளைச்சி செடி வருது, அது பெரிய மரம் இது சின்ன மரம்னு யோசிக்கிறான். எடுத்து பார்த்தா இவன் போட்ட மாங்கொட்டை இருக்குது. ஓ இதுலேருந்து தான் வருது, அப்போ நம்மளே என்ன பண்ணலாம், விளைவிக்கலாம். தானியம் அது மாதிரி சித்தி கிடக்குது, அது வளர்ந்துருக்கு, வளர்ந்து அது திரும்ப அந்த இடத்துல என்ன அது தானியம் கிடைக்குது, விளைச்சல் வருது. ஓ நம்மளே விளைவிக்கலாம் போட்டுன்னு சிந்திக்கிறான். அப்போ தான் என்ன ஆகுது, அடுத்தது விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன செய்கிறான், விவசாயம். அக்ரிகல்ச்சர் அக்ரிகல் விவசாயத்துக்கு வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு சார் அப்படின்னா, ஒரே இடத்துல செட்டில் லைஃப். அப்போ தான் சமவெளிக்கு வரான். விவசாயம் செய்யணும், என்ன வேணும், தண்ணி வேணும். அப்போ ஆற்றங்கரை ஓரம் சமவெளி, அப்படி தண்ணி எடுத்துகிட்டு போய் விவசாயம் பண்ணி விளைவிச்சு சாப்பிட்றான். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். இதை பற்றி இங்கே லைட்டாக தேவையானதை மட்டும் பார்த்தோம். அப்போ விவசாயம் செஞ்சு விளைவிக்கிறான், எடுக்கிறான், சாப்பிட்றான், ஒரே இடத்துல நிலையான வாழ்க்கை. அப்போ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா விளைவிச்சு தானியெல்லாம் சேமித்து வைக்கணும்ல, தானியம் உணவுப் பொருள்லாம், அதுக்கு பானம் தயாரிக்கிறான், சக்கரம் கண்டுபிடிக்கிறான், பானம் தயாரிக்கினா சக்கரம், அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். சரி, அப்போ நிலையான வாழ்க்கை வந்துடுது. இதுக்கு முன்னாடி நாடோடியாக இருந்தான், நோமேட்ஸ் அப்படி இருக்கான். இப்போ நிலையான லைஃபு, அப்போ இந்த ஏரியாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட்டில் என்ன விளையுதோ அதை மட்டும் விளைவிச்சு சாப்பிட்றோம்னா மாறுறான். ஆனால் நமக்கு உடம்புக்கு என்ன தேவை, பலதரப்பட்ட மினரல்ஸு விட்டமின் இதெல்லாம் தேவை. முன்னாடி இங்கேருந்து கிளம்புறான், சேலத்துலேருந்து வச்சுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிளம்புறான், அப்படியே போவான் தூத்துக்குடி வரைக்கும் போகிறான்னு வச்சு கடற்கரை. போகிற வழியில் என்னென்னலாம் அந்தந்த ஏரியாவில் கிடைக்கிறலாம் சாப்பிட்டுட்டே போவான். அதான் சரி விகித உணவு, எல்லாமே கிடச்சிருச்சு, அந்த மாதிரி வளர்ந்தது தான் நம்ம உடம்பு. அப்புறம் ரிட்டர்ன் அடுத்த சீசன் 6 மாதம் ஆயிரும் இங்கேருந்து போக, திரும்ப அங்கேருந்து என்ன வருவான், வர வழியில் அந்த சீசனில் என்னென்னலாம் கிடைக்கிதோ சாப்பிட்டு வருவான். அப்போ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றான். அப்போது சரி விகித உணவு கிடைக்கும் அவனுக்கு. ஆனால் இப்போ ஒரே இடத்துல நிலையான வாழ்க்கையாக இந்த ஏரியாவில், இப்போ சேலம்னா சேலத்தில் என்ன விளையுதோ அது மட்டும் தான் சாப்பிட முடியும். ஒரே இதை திரும்ப திரும்ப சாப்பிட்டா என்ன ஆகும், போர் அடிக்கும். மனிதனுடைய தேவை ஆசையில் தான் ஆரம்பிக்குது, மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே உணவு சாப்பிட்டா செட் ஆகாது. டெய்லியும் உங்கள் வீட்டில் அம்மா இட்லி போட்டால் என்ன ஆகும், என்னம்மா டெய்லி இட்லியாக போடுற, சரியா? அப்போ ஒரே சாப்பிட்டா தகட்டிடும். அப்போ வெரைட்டியாக வேணும்,
அப்போ என்ன பண்ணுறான், இப்போ சேலத்தில் இங்கே நெல் விளையுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்து ஊருக்கு போனானாக்கா அங்கே மேட்டாங்காடு, அங்கே கேப்ப விளையும், அப்படியே அங்கே போனானாக்கா வேறு ஏதோ ஒரு தானியம் விளையுதுன்னு வச்சுக்கோங்க, அதான் கேப்ப தான் கேள் வரகு, கேப்பைக்கு இன்னொரு பேர் கேள் வரகு, ராகி இன்னொரு பேர், அது மாதிரி ஏதோ ஒரு விளையுது. அப்போ என்ன பண்ணுவான் அவன், இவனோட தேவை இப்போ 10 மூட்டை விளையுது நெல், 5 மூட்டை போதும், மிச்சம் 5 மூட்டையை தூக்கிக்குவான், தூக்கிட்டு போய் கேப்பை தேவை, கேப்பை வச்சுருக்கன்ட்டாப்பா 1 மூட்டை நெல் எடுத்துகிட்டு 1 மூட்டை கேப்பை கொடுப்பான், மூட்டையை கொடுத்துருவான் வாங்கிக்குவான். அப்புறம் அப்படியே பக்கத்தில் போவான், ஒருத்தன் வாழைப்பழம் விளைய வச்சுட்டு இருக்கிறான், அப்போ 1.5 மூட்டை இல்லை 1 மூட்டை நெல் எடுத்துகிட்டு எனக்கு 1 வாழைப்பழம் தார் கொடுப்பான் வாங்கிக்குவான். அப்போ இன்னொரு பொருள் இருக்கும் கொடுத்துட்டு, இன்னும் 3 மூட்டை இருக்குல்ல அதுக்கு வேறு வேறு பொருள் வாங்கிட்டு வருவான், வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுவான். இதுக்கு பேர் என்னது, பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம். பண்ட மாற்று முறை இப்படி தான் வளர்ச்சி அடைஞ்சு, பரிணாம வளர்ச்சி தான் நம்ம உடம்பு மாதிரியே மாற்று முறை. இங்கிலீஷில் பார்ட்டர் சிஸ்டம், இங்கிலீஷில் என்ன பார்ட்டர் சிஸ்டம், அது வருது. அடுத்தது, ஆனால் இதில் நிறைய டிராபேக் இருக்குது, இதில் பண்ட மாற்று முறையில் என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், 5 மூட்டையை தலையில் தூக்கிட்டு போகணும், எத்தனை கிலோமீட்டர் தள்ளி கேப்பை விளையிறான்னு அவன் இடத்துக்கு போகணும், அவன்கிட்ட 1 மூட்டையை கொடுத்துட்டு திரும்ப 1 மூட்டையை தூக்கிடணும். இப்படி என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவை இருக்கிறவன்ட்ட போய் அந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரணும், சரியா, தூக்கிட்டு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வரலாறை, எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியை, ஹிஸ்ட்ரி ஆஃப் அதாவது எக்கனாமிக்ஸ், எப்படி பொருளாதார நடவடிக்கை எப்படிலாம் பரிணாம வளர்த்து அறிஞ்சு வந்துச்சு அப்படி. அப்புறம் இன்னொரு டிராபேக்கு, இப்போ நான் கேப் வச்சுருக்கான்னு போகிறேன் நெல் எடுத்துகிட்டு, ஐயா 1 மூட்டை நெல் எடுத்துக்கிட்டு 1 மூட்டை கேப்பு கொடியா அப்படிங்கிறேன், அவன் சொல்கிறான் நெல்லா, நெல் வேண்டாம் எனக்கு வேறு ஏதோ ஒன்று சொல்கிறான், அது இருந்தால் கொடுத்துட்டு நீ கேப்பை வாங்கிட்டு போன்றான். அப்போ என்ன ஆகும், அவ்வளோ தூரம் நடந்து போனது மிச்சம், ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன இருக்கணும், என்கிட்ட இருக்கிற பொருள் அவருக்கு தேவை இருக்கணும், அவர்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு தேவை இருக்கும், அப்போ தான் மாற்றிக்க முடியும் பிரச்சனை, சரியா. அப்புறம் எனக்கு உப்பு வேணும், நெல் எடுத்துகிட்டு போகிறேன் தூத்துக்குடிக்கு, தலையில் சுமந்துட்டு போயிட்டு 1 மூட்டை நெல் கொடுத்துட்டு ஐயா 1 மூட்டை உப்பு குடியா அப்படின்னு வாங்குறேன், நியாயமா அது, ஏன் விலையெல்லாம் அங்கே அப்போ கிடையாது அப்படிங்க, விலைக்கு போகாதீங்க, நல்ல தெளிவு, சரியான பாயிண்ட்டு, சொல்லுங்கள், விலையே கிடையாதுன்ட்டாரு அதை விட்டாச்சு, உழைப்பு. இப்போது நான் 1 மூட்டை நெல் விளைய வைக்கணும்னா குழந்தை மாதிரி 6 மாதம் கஷ்டப்படணும், அது குழந்தை மாதிரி வளர்க்கணும், அதை எவ்வளோ வேலை இருக்குன்னு லைட்டாக சொல்கிறேன், விவசாயம் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு நிலத்தை உளுந்து பண்பாடு வைக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், நெல்லை விதைக்கணும், விதைச்சிட்டு கரெக்டாக பராமரிக்கணும், விதைச்சிட்டு வருவீங்க திடீர்னு மழை கொட்டிடும், நைட்டோட நைட்டாக போய் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விடணும், நிறைய வேலை கிடைக்கும், சரி விதைச்சாச்சு 1 மாதம் வளர்ந்துடும், வளர்ந்தோடனே என்ன பண்ணும், அதை பறிக்கணும், சின்ன ஏரியாவில் 10க்கு 10 போட்ட நெல்லை எடுத்து 1 ஏக்கரில் என்ன பண்ணணும், அதை உழுது ரெடி பண்ணி உரம்லாம் போட்டு அதில் நடவு செய்யணும், அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து என்ன பண்ணணும், களை அரிக்கணும், கீழே தேவையில்லாத செடியெலாம் வந்துடும் அதெல்லாம் அரிக்கணும், 1 ஏக்கருக்கு 10 ஏக்கர்னால் 10 ஏக்கருக்கு அப்போ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணு பாருங்கள், அப்புறம் டெய்லியும் தண்ணி கட்டணும், சரியா, அதுக்கப்புறம் களை அரித்தவொன்னே உரம் போடணும், அதுக்கப்புறம் விளைஞ்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அறுவடை பண்ணணும், இதுக்கு நடுவில் விலங்குகள்லாம் வந்து
சாப்பாடு தான் பார்த்துக்கணும், காவல் இருக்கணும், டெய்லியும் தண்ணி கட்டணும். அப்புறம் விளைஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கருது அடித்து நெல் தனியாக அதில் உள்ள சாவின்னு சொல்லுவாங்க, வேஸ்ட்டாக போன பதரும்பாங்க, அது தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த நெல்லை நெல் வரைக்கும் இவ்வளோ வேலை, 6 மாதம் அவன் கஷ்டப்படணும். ஆனால் 1 மூட்டை உப்பு தயாரிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ நேரம் கஷ்டப்படணும்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கடலுக்கு போவான், வாய்க்கால் வெட்டிட்டு வருவான், தண்ணியை கொண்டு வந்து வயலில் கட்டிடுவான். வயலில் கட்டிட்டு அண்ணாக்கு என்ன பண்ணலாம், வானத்தை பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு தூங்கிகிட்டு இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு, 1 மாதத்துக்கு. 1 மாதம் கழிச்சு என்ன ஆகும், தண்ணியில் ஆவியாகி அதுவாக போயிடும், உப்பு மட்டும் தனியாக நிற்கும். அந்த உப்பு என்ன பண்ணும், வலித்து மூட்டையில் கட்டணும், அவ்வளோதான். அப்போ நெல் 1 மூட்டை விளைவிக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உழைப்பு கொடுக்கணும், அதில் என்னது உழைப்பு கம்மி. அதனால தான் என்ன கிடையாது, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இந்த மாதிரி 3-4 ட்ராபேக் இருக்குது இதில், பண்டமாற்று முறையில். அதை சரி செய்கிறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் என்னது, பணம் மணி காசு, பணம் துட்டு மணி மணியா ரைட், அது கண்டுபிடிக்கிறானுங்க. அது இப்போ அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, இப்போ அது இதையும் சும்மா உங்கள்கிட்ட ஏமாற்றி காசு பறிக்கிறது. இப்போ அதனால தான் அதான் சொன்னால, 1 படி உப்பு அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு காலேஜ் பறக்கிற வரைக்குமே 1 படி உப்பு 1 ரூபா 1.5 ரூபா. ஆமாம், 1 படின்னா 1.5 கிலோவுக்கு மேலே வரும், சரியா? இன்றைக்கி அயோடின்னு அது அப்படியே சூப்பராக கிறிஸ்டலாக இருக்குது, அப்படியே கிறிஸ்டல் என்னது கிறிஸ்டல் கிளியர் சால்ட்டு அப்படி பல பலன்னு இருக்குது அப்படின்னு அவனுக்கு சுத்திகரித்து அதை விளம்பரப்படுத்தி படித்து 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 அதில் அதேமாதிரி அயோனின் கலந்த உப்பு தான் சேர்க்கணும். இதெல்லாம் போங்கு, கார்பரேட்டு அந்த உப்பை எடுத்து கார்பரேட்டு வந்து அவன் கம்பெனி ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ண வேலை அதெல்லாம். அந்த நீங்கள் சொல்கிற உப்பே இருக்காது, அதை விட்டுருங்க, அது அப்புறம் அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி இல்லை, இந்த பாயிண்ட்லேயே இருப்போம், இங்கே போனால் போயிட்டே இருக்கும். அப்போ அதில் நிறையா ட்ராபேக் இருக்குது. சரி, அப்போ மணி அப்படின்னு காசு, பணம், பணம் எதுக்கு மாற்றாக வருது, பண்டமாற்று முறைக்கு மாற்றாக வருது, பண்டமாற்று முறைக்கு மாற்றாக, அதில் உள்ள ட்ராபேக்லாம் சரி செய்கிறதுக்கு. சரியா, எடுத்தோன்னே நம்ம இங்கே வரல, இன்றைக்கி நீங்கள் பிறந்தோன்னே உள்ள சிஸ்டம் கிடையாது, இப்படி தான். அதேமாரி உங்கள் வீட்டுகளோட பரிணாம வளர்ச்சி இருக்கும், வரலாறுலாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அப்பா அம்மாலாம் மதித்து நடப்பீங்க, எல்லாம் நடக்க மாட்டீங்க. இன்னையா எனக்கு செஞ்சு வச்சம்பிங்க. ஆமாம், வரலாறு முக்கியம் வச்சரே. பணம் மணி கொண்டுட்டு வரோம், பயணம்னு வந்துருச்சா, ரைட்டு பரவாயில்ல. பணம் காசு பணம் துட்டு மணி மணி, நம்ம அதை கண்டுபிடிக்கிறான். இது வந்ததுனால எவ்வளோ மாற்றம் அடைஞ்சதுன்னு பாருங்கள். இது வந்தவளோட விளைவு தான் இன்றைக்கி ஒருத்தண்ட பணம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான், ஒருத்தன் பயங்கரமாக குவிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் லெட்டின் போகிற பேசின் முத கொண்டு தங்கத்தில் இருக்குது, தாலி கூட தங்கம்லாம் நிறைய பேர் சுற்றுறாங்க அந்தளவுக்கு. அதானி அம்மானிலாம் போய் பாருங்கள். ஆமாம், தங்க தட்டில் தான் சாப்பிட்றது, தங்க ஸ்பூனு, அவன் தட்டு மண் தட்டே கிடைக்காமல் இருக்கிறான், குமிஞ்சு கிடக்குது அப்படி. அதானி அம்மானிலாம் பணம் தான் காரணம், இது செஞ்ச சேட்டை தான் இது. எப்பயுமே எதுலேயுமே எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்தளவுக்கு கெட்டது இருக்கும். சரி, இவர் என்ன சார் பண்ணார், இப்போ பணம் வந்ததோட விளைவு தான் இப்போ நம்ம மாடர்ன் லைஃப், சரியா? சரி, பணத்தை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம், நல்லா. அதை பற்றி தனி டாபிக் இருக்குது, தனியாக இது இருக்குது. பணம், பணம் கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு முத முதல்ல வந்துட்டு காப்பர் தங்கம் வெள்ளி இதை தான் பணமாக, ஃபஸ்ட்டு தங்க வெள்ளி தான் பணமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 மூட்டை நெல் விளை வச்சுருக்கேன், 5 மூட்டை என் தேவைக்கு எடுத்து வச்சுட்டேன், மிச்சம் 5 மூட்டை, சரியா? நெல் எடுத்துகிட்டு போவேன், அல்லது தேவையானவன் வருவான், வந்தவொடனே என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோம், 1 மூட்டையா 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதில் எவ்வளோ உழைப்பு போடுறோம் அதெல்லாம் இப்போ டிமாண்டு சப்ளை அது தீர்மானிக்குது ரேட்டை. முன்னாடி வந்து அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது அதை வச்சு தான் தீர்மானிப்பாங்க.
ஒரு மூட்டை 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த விலையை? அந்த அதை உற்பத்திக்கு நான் எவ்வளோ உழைப்பு போட்டேன் ஒன்று, அது சரியா? அதை வச்சு எதை கருவியை வச்சு நிர்ணயிக்கிறோம்? பணத்தை. பணம் 1000 ரூபான்னு சொல்கிறேன்ல, அப்போ விலையை நிர்ணயிக்கிறதுக்கு பணம் தேவை. விலையை நிர்ணயிச்சிடுறோம். நிர்ணயிச்சதுக்கப்புறம் தேவையான வருவான், வெறுங்கையை வீசிட்டு வருவான். எவ்வளோயா? 1 மூட்டை 1000 ரூபா, சேர்ந்து 1000 ரூபா பாக்கெட்லேருந்து எடுப்பான். தங்கத்தோட வேல்யூ அன்னைக்கு 1000 ரூபாயாக இருக்கும். அந்த 1000 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய தங்கம் வச்சுருப்பான் கையில், தங்கம் வச்சுருப்பான். ஆ, பொற்காசு, தங்க காசு, வெள்ளி காசு, அதான் முத முதல்ல நாணயமாக பயன்படுத்துவாங்க. அவன் 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன தங்க காசு எடுத்து எண்ணெய் கொடுத்துட்டு மூட்டையை தூக்கிட்டு போயிடுவான். சரியா? இப்போ நான் இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போவேன், கேப்பேன், எவ்வளோயா கேப்பேன், நெல் மூட்டை நான் தூக்கிட்டு போக வேண்டாம், போவேன், கேப்பேன், எவ்வளோயா? 1 மூட்டை வேண்டாம் எனக்கு, 50 கிலோ. ஆ, 50 கிலோப்பா, 50 கிலோ வந்துட்டு கால் தங்க காசு அப்படிமா. அப்போ இதில் கால் நாளாக வெட்டி கால் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், வெட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம், அப்போது வேறு வழி இல்லை, அல்லது இங்கே நாளாக வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் அங்கே போவேன், வாழத்தார் இருக்குது, சரியா? அந்த ஒரு தங்க காசில் 1/10 கொடு அப்படிம்பான். 1/10 கொடுத்துட்டு வாழத்தார் எடுத்துக்குவேன். உப்புக்கு போவேன், 1/100, ஒரு தங்க காசில் 1/100 எனக்கு கொடுக்குமா? 1/100 எடுத்து 100 பங்கை சமமாக வெட்டி 1 பங்கு. மேக்ஸ் தெரியாதவங்க போய் வீடியோ பாருங்கள். நீ மேக்ஸ் வீடியோ பார்க்காம உளவியல் போனீங்கன்னா ஆன்சர் வராது, சரியா? மேக்ஸ் வீடியோ, பேசிக் வீடியோ பார்த்துட்டு போங்க. மேக்ஸ் தெரியாதான் பேசிக் கற்றுக்கோ. மேக்ஸ் செம்ம ஈஸி, எனக்கு வரல அதெல்லாம் சும்மா, சரியா? ரைட். அப்போது 100 சம பங்காக போட்டு 1 பங்கை வெட்டி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ ஒரே தங்க காசில் எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டேன், ஏன்னா என்னோடய பொருளோட மதிப்பு அதிகம். புரிஞ்சுதா? இதுதான் பணம் செய்கிற வேலை. அப்புறம் இது வேறு என்ன சார் பண்ணுது? இப்போ என்ன பண்ணலாம்? நான் டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஒரு கான்செப்ட் வருது. என்னது டிவிஷன் ஆஃப் லேபர்? இந்த பணம் வந்ததோட விலையை தான், வேலை பகிர்வு. அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்கிலீஷில், டிவிஷன் ஆஃப் லேபர். இது ஒன்றும் புதுசாக மனுஷன் தான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை, அது இயற்கையே அந்த வேலையை தான் செஞ்சு வச்சுருக்கு. இயற்கைக்கே அந்த தன்மை உண்டு. எப்படின்னா, நம்ம வாழ்கிறோம், சரியா? நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் என்ன பண்ணுது? அதாவது ஒவ்வொரு வேலையை தனியாக பார்க்குது. டிவிஷன் ஆஃப் லேபர், லேபர்னா உழைப்புன்னு அர்த்தம். லேபரர் கிடையாது, லேபர். லேபர்னா தொழிலாளின்னு அர்த்தம், உழைப்பு. அப்படின்னா என்ன சார்? இந்த பணம் வந்ததோட விளைவு தான் அதெல்லாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்? நெல் உற்பத்தி பண்ணுவேன். நெல் மட்டும் உற்பத்தி பண்ணால் போதும், அவன் கேப்பை மட்டும் உற்பத்தி பண்ணுவான், அவன் வாழை மட்டும் உற்பத்தி பண்ணுவான், இன்னொருத்த வெத்தலை மட்டும் உற்பத்தி பண்ணுவான். ஒருத்தன் அந்த ஊரில் என்ன பண்ணுவான்? சொல்லிக் கொடுக்குற வேலையை மட்டும் செய்வான். ஒருத்தர் இந்த உற்பத்தி பண்ணதெல்லாம் நான் விவசாயம் செஞ்சுட்டு இங்கே இருப்பேன், இந்த பொருளை வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குறது, அந்த பொருளை வாங்கிட்டு இங்கே, அந்த வேலையை மட்டும் செய்வான். ஆமாம், அவன் உழைப்புக்கு பணம் போயிடும். புரியுதானு? இப்போ நான் நெல்லை மட்டும் உற்பத்தி பண்ணி பணமாக்கிட்டேன், என் தேவைக்கு எடுத்து வச்சு போக மிச்சத்தை பணமாக்கிட்டேன். அந்த பணத்தை வச்சு எனக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம். இப்போ நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன், சொல்லிக் கொடுக்குறேன்னா அந்த வேலை மட்டும் தானே செய்கிறேன். பணம் இங்கேருந்து வர பணம், அந்த பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுவேன் நான்? என் உழைப்பு கொடுத்தேன், உழைப்பு தான் பணமாக மாறிடும். பணங்கிறது உழைப்பு, அதனால தான் பணத்தை வந்து கேவலப்படுத்தக்கூடாதும்பாங்க. ஒன்று உங்களோட உழைப்பாக இருக்கும், அல்லது உங்கள் அப்பா அம்மா, உங்களோட ரிலேட்டிவ் யாரோட உழைப்பாக இருக்கும், அதுதான் அந்த பணமாக மாறும்.
சரியா? பணம் உண்மையான வருவாய் கிடையாது. உண்மையான வருவாய்னா நம்ம என்ன பொருளை நுகர்றோம் அதுதான். எந்த அளவுக்கு நான் வேல்யூக்கு நான் உழைப்பு அடுத்தவனு கொடுக்குறோம், அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வரும். சரியா? ரைட். அந்த வருமானத்தை வச்சு நான் ஒன்று காலையிலேருந்து பேஸ்ட்லேருந்து சாப்பாடு, குளிக்கிறதுக்கு தண்ணி, குடிக்க தண்ணி எல்லாம் காசு கொடுத்துவேன். இது ஒவ்வொரு மோனையும் ஒவ்வொருத்தன் தயாரிப்பான். துணி உடுத்துகிற துணி, சரியா, சோப்பு அவன் ஒருத்தன் தயாரிப்பான், அதை வாங்கிக்கிறேன். அப்புறம் சாப்பாடு, தட்டு, சரியா, வீடு வேணும், வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தன் மேஸ்திரியை கூட்டு வந்து கட்டுவேன். செங்கல் வேணும், செங்கல் ஒருத்தன் தயாரிச்சுட்டுப்பான், செங்கல் வாங்கிக்குவேன். சிமெண்ட் வேணும், சிமெண்ட் தயாரிச்சுவேன், சிமெண்ட் வாங்கி, எந்த பணத்தை வச்சு, என்னோடய உழைப்பை வந்த பணத்தை வச்சு, என் உழைப்பை தான் பணமாக மாற்றி வச்சுருப்பேன். சரியா? அப்புறம் நைட்டு தூங்குற வரைக்கும் பெட்டு பெட்ஷீட் வரைக்கும் கட்டில், முதக்கொண்டு கட்டிலிருந்து எல்லாம் ஒருத்தன்ட்டு காசு கொடுத்து வாங்கிக்குவோம். அது இல்லாமல் எனக்காக வீட்டில் வேலை செய்வாங்களா, அம்மாவோ மனைவியோ இருப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான, ஏன்னா அவங்க எனக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மியூச்சுவல் எல்லாத்தையும் என் தேவைக்கு கூட குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்போ நான் ஒரு தொழில் தான் செய்கிறேன், என்ன தொழில், சொல்லிக் கொடுக்குற தொழில் மட்டும் செய்கிறேன். அது மாதிரி டெய்லர் துணி தைக்கிறாள, அவன் துணி தைக்கிறது மட்டும் செய்வான். விவசாயி பொருள் உற்பத்தி மட்டும் செய்வான். சரியா? செருப்பு தயாரிக்கிறேன், செருப்பு மட்டும் தயாரிப்பான். ஓகேவா? செங்கல் தயாரிக்கிறேன், செங்கல் மட்டும் தயாரிப்பான். இதே இந்த பணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆதி இங்கே போயிருங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. பண்ட மாற்று முறையும் கிடையாது, அல்லது உணவு செய்கிற இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான உணவெல்லாம் யார் தான் உற்பத்தி பண்ணிக்கணும், நானே உற்பத்தி பண்ணிக்கணும். இப்போ நான் கற்றுக்குறேன்ல, நான் கற்றுருப்பேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா சும்மா இல்லை, நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கற்றுருப்பேன், புத்தகத்தை படித்து கற்றுருப்பேன். அதெல்லாம் நானே, அவங்கள்ட்ட அவங்களாம் யாரும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், நானே கற்றுக்கணும். ஒவ்வொன்றையும் மரம் எப்படி வளருது, பழம் எப்படி வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்தளவுக்கு நாலேஜில் அந்தளவுக்கு இருக்குன்னா, நீ மட்டும் கிடையாது, நிறைய பேரோட உழைப்பு தான் நீ இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. அது எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் சரி, பிரசிடெண்ட் ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, அப்போ அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணணும், நான் பழமையான மனிதனாக இருந்தால் நானே தான் கற்றுக்கணும். எனக்கு துணி வேணுமா, நானே பருத்தி விளைவிச்சு பருத்தி எடுத்து நூல் நெஞ்சு துணியாக்கணும். நெல் வேணுமா, நானே விளைவிச்சு எடுத்துக்கணும். பல் விளக்கணுமா, நானே பல் பொடி ரெடி பண்ணணும். குளிக்கணுமா, நானே தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குடிக்கணுமா, தண்ணி நானே எங்கடா இருக்குன்னு தேடிக்கணும். சமையல் பண்ணணுமா, நானே சமைச்சிக்கணும். அப்போ எனக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நானே செஞ்சுக்குவேன். இப்போ இந்த பணம்னு ஒன்று வந்ததுனால எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தன் செய்வான், ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தன் செய்வான். அதாவது டிவிஷன் திறமையின் நடிப்பில் அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் செஞ்சுக்குவான். சார் அப்படி தான் சார் சிஸ்டம் சூப்பர் சார்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் ஜாதி அந்தந்த ஜாதி அந்தந்த தொழில் செய்யலாம் சார், அது தப்பு. அதை பற்றி அப்புறம் பேசிக்குவோம். அந்த குடும்பத்தில் பிறகுறோம் தான் அந்த தொழில் செய்யணும், அது தப்பு. சரியா? வேறு மாதிரி தான் இருந்தது, அதை மாற்றி விட்டானுங்க. மாற்றி விட்டு இப்படி தான் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டு மனு தர்மம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் போய் அந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு கொண்டுட்டு போயிட்டாங்க, அது தப்பு. பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அவன் அந்த தொழிலை எடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. அப்படி வச்சதுனால தான் என்னாச்சு, ஏற்றத்தாழ்வு வந்து சமூகம் மோசமாக இருந்துச்சு. இந்திய சமூகம் இன்னும் வட இந்தியாவெலாம் அப்படி தான் இருக்குது, இன்னும் தெரில. நம்ம ஊரில் என்ன மாறணும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, கிராமத்தில் போய் பாருங்கள். ஜாதி மோசமான ஒரு இது. சரி, ரைட் பாம். ஸோ வேலையை பகிர்வு, அவன் அவனுக்கு பிடிச்ச தொழிலை ஏதாவது ஒரு தொழிலை செய்வான், அது மூலிமா அவனுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து இந்த சொன்னாலே அந்த ஆப்பு, அமெரிக்காக்காரனோட ஆப்பு, அவனது வாங்கி அங்கேருந்து இங்கேருந்து காசு பே பண்ணி நம்ம வாங்கி பயன்படுத்தணும். சரியா? நீங்கள் போட்டிருக்க டிஷர்ட்டு எந்த நாட்டில் இருந்து, எந்த நாட்டு அது, எங்கேயோ தயாரித்து இங்கே வருது டிஷர்ட், இல்லை திருப்பூர்லேருந்தே வரட்டும். அப்போ இந்த பணத்தோட விளைவு தான் ஏகப்பட்ட பொருளை நம்மளால் நுகர முடியுது. ஏகப்பட்ட பொருள் மற்றும் பண்டம் மற்றும் பணி, அன்றைக்கே நடத்தியிருப்பேன், பண்டம் மற்றும் பணி ரெண்டு முக்கியமான வார்த்தைகள்.
எக்கனாமிக்ஸ் வரப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு இருப்பேன். புரிஞ்சிக்கிட்டு வாங்க ஜாலியாக. ஏன்னா நீங்கள் பொருளாதாரம் படித்தது இல்லைனா அதை நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம். ரைட். மக்கள் தொகையோட தேவையா? நான் இண்டிவிஜுவலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பெருசாலாம் போகாதீங்க. அதுக்குள்ளே எதுக்கு மக்கள் தொகைக்கு போகிறீங்க? குட்ஸ் சொல்லுங்கள், என்னென்னு கேட்டு முடிங்க. அண்டு சர்வீசஸ். இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் எக்கனாமிக்ஸில் அடிக்கடி. இது ரெண்டு வார்த்தையும் புரிஞ்சுருக்கணும் நீங்கள். பணி அல்லது சேவை. இங்கிலீஷில் வந்து சர்வீசஸ். இங்கிலீஷில் அதுக்கு பிறனது சர்வீஸ் அல்லது சர்வீசஸ், சேவைகள்னு போட்டால் சர்வீசஸ். சர்வீஸ் இப்போது காசு கொடுக்குறீங்க, அரிசி வாங்கிட்டு வரீங்க, கண்ணால் பார்க்குறோம் அந்த பொருள். கொடுத்த காசுக்கு என்னாச்சு? பொருள் வந்துச்சு, வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறீங்க. காசு கொடுக்குறீங்க, செல்ஃபோனு கொடுத்துட்டு 10,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஃபோன் வாங்கிட்டு பண்ணுறோம். அதெல்லாம் பண்டம். காசு கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, பண்டம். காசு கொடுத்து டீ குடிக்கிறோம், பொருள். அதெல்லாம் பண்டன்ற வார்த்தையில் அடங்கும், கூட்ஸ் அப்படின்ற வார்த்தையில் அடங்கும். பணிகள். இப்போ செல்ஃபோன் இருக்கா? வாங்கிட்ட, 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்ட, மாதம் மாதம் ஏன் ரீசார்ஜ் பண்ணுற? அந்த ப்ராட்பேண்டு, ப்ராட்பேண்டு ஒருத்தன் உருவாக்கி வச்சுருக்கான் சரியா? அந்த நெட்ஒர்க் இருக்குல்ல, இங்கேருந்து சேட்டில் இது டவரு, டவர்லேருந்து சேட்டலைட்டு, சேட்டலைட்டு அனுப்பி அதோட லிங்க் பண்ணி ஒருத்தன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதோட சர்வீஸ் உழைப்பை நீ பயன்படுத்திக்கிற, அதுக்கு தான் மாதம் மாதம் என்ன பண்ணுற, அதுக்கு பணம் கொடுக்குற. நான் ஃபீஸ் கட்டுறீங்களா? ஏதாவது வாங்கிட்டு போனீங்க? எங்கே அபிஷேக் இருந்த மாதிரி இருந்துச்சு காணும். சரி, எதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க? என்னோட உழைப்பு, டெய்லி உனக்காக ஒர்க் பண்ணுறேன்னா உழைப்பை அனுபவிக்கிறேன். சர்வீஸ் நான் சும்மா வாங்குறது இல்லை. அடுத்தவனு இந்த எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்வீஸ் மீன்ஸ் அடுத்தவனுடைய உழைப்பு பயன்படுத்திங்கன்னா அதுக்கு பேர் சர்வீஸ். பஸ் ஏறி வரீங்க அங்கேருந்து, அந்த பஸ்ஸு, அந்த டிரைவரு, கண்டக்டரு, அந்த பஸ்ஸு வாங்கின முதலாளி அவனோட உழைப்பில் வந்த பணத்தில் தான் அந்த பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கான், அதுவும் உழைப்பு. அப்போ இவங்கெல்லாம் உழைக்கிறாங்க, உழைச்சி அங்கேருந்து உன்னை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுறாங்க. இல்லை நீயே நடந்து வரணும், உனக்காக அவங்க உழைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுற? பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிற. அதேமாரி டாக்டரை பார்க்க போனீங்கன்னா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறதில்ல, மாத்திரை வந்து பண்ணோம். இந்த டாக்டர் உனைய செக் பண்ணுறான்ல, என்ன நோய் இதுதான் காரணம்னு செக் பண்ணுறாருல, அதுக்கு தான் நீ டாக்டர் ஃபீஸ் கொடுக்குற. அதுமாரி லாயர், அவனுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும். உனக்காக என்ன பண்ணுவான்? கோர்ட்டுக்கு போவான், உனக்காக இந்த பாயிண்ட்லாம் தேடி புக்கெல்லாம் எடுத்து இந்த ரெஃபர் பண்ணி, இந்த செக்ஷன் படி இது தப்பு, சரியா இது தப்பு இல்லை, அப்போ நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு அங்கே வாதாடுவோம் உனக்காக. இதெல்லாம் வந்து எதில் வரும்? சர்வீஸ். அது மாதிரி பேங்கிங், பேங்க் என்ன பண்ணுவான்? பேங்கை பற்றி தனியாக பார்ப்போம். பணம் நிறையா இருக்கிறவன்ட்ட வாங்கி பணம் இல்லாதவனு கடன் கொடுப்பான், திரும்ப அந்த கொடுத்த கடனை வட்டியோடு வாங்கி இவன் அவனோட உழைப்புக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினோன்னா அவனுக்கு வட்டியோடு திரும்ப கொடுத்துருவான். அதான் பேங்க். அது எதில் வரும்? சர்வீஸு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், இதெல்லாம் சர்வீஸ். டாக்டரு, லையரு, சார் லாயரு, இதெல்லாம் சர்வீஸ். டீச்சரு சர்வீஸ். சினிமா பார்க்குறீங்களா? சினிமா டைரக்டருக்கு ரைட்டர் எல்லாமே உழைப்பு தானே அது. அதான் இப்போ டிக்கெட்டு 200 ரூபா 2,000 ரூபா கொடுத்து போகிறோம் சினிமாவுக்கு, என்ன ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்க? இல்லை. பட் அவனோட உழைப்பின் மூலிமா நம்ம பலன் அடைகிறோம். அடுத்தவனுடைய உழைப்பின் மூலிமா நம்ம பலன் அடைஞ்சிங்கன்னா அதெல்லாம் என்னது? சர்வீஸ், சேவை.
அதனால தான் பண்டம் மற்றும் பணிகள், பண்டம் மற்றும் பணிகள் அப்படிம்போம். அப்போ பொருளாதாரத்தில் ஒன்று அடுத்தவனோட உழைப்பை பயன்படுத்துவீங்க, அதுக்கு பேர் பணி, உனக்காக ஒர்க் பண்ணுவான். அல்லது அடுத்தவன் உழைப்பில் உருவான பொருள் என்ன பண்ணுவீங்க, அதேமாரி வியாபாரி, வியாபாரம் எதில் வரும், வியாபாரம், வியாபாரம்னா முதல்ல என்னென்னு தெரியணும், இங்கிலீஷில் ட்ரேடு, என்னது அது யார் வேணாலும் ஆன்லைனில் ட்ரேடு வியாபாரம்னு என்ன, அப்படியா, விவசாயி தான் விற்பனை செய்கிறான், வியாபாரியா, காசு கொடுத்து தேவையான பொருள் அது வாங்குறவன், ரைட், ஓகே, பாதி வந்துட்டீங்க, பரவாயில்ல, குட். வியாபாரம்னா என்ன சார் அப்படின்னா, அவன் பொருளை உற்பத்தி செய்ய மாட்டான், வெரி குட், அவன் பொருளை உற்பத்தி செய்ய மாட்டான், உற்பத்தி செஞ்சவன்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து தேவைப்படுறவன்கிட்ட கொடுப்பான், அவன் தான் என்னது அந்த செயலுக்கு பேர் வியாபாரம், ட்ரேடு இங்கிலீஷில், அதை செய்கிறான் இல்லையா, செய்கிறந்தான் யார், வியாபாரி, அதுவும் எதில் வரும், அவன் பொருள் உற்பத்தி பண்ணுறானா, பொருளாக கொடுக்குறான் அவன், பொருளாக உற்பத்தி பண்ண விவசாயி, அந்த பொருள் தக்காளியோ வெங்காயமோ அதை தான் கூட்ஸு, சரியா, அந்த வியாபாரி வாங்கிட்டு வந்து விற்கிறான்ல, நம்மகிட்ட பொருள் தான் கொடுத்துருப்பான், கூட்ஸ் தான் வாங்கியிருப்பான், ஆனால் அந்த வியாபாரி செய்கிற வேலை என்னது, உழைப்பு, சர்வீஸ், சர்வீஸில் ஆமாம், உழைப்பு தானே கொடுக்குறான், அவன் எதுவும் தயாரிக்கலை, உற்பத்தியாளர்னு யார் சார்னு, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்திரம் தான் உற்பத்தியாளர், கூட்ஸு வித விதச்சி அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறான், தக்காளிக்கள் யார் மீட்டில் போடுங்கம்மா, அதேமாரி டீ கடை, டீ கடை என்ன பண்ணுறான், பால் கீழே அதெல்லாம் ஒன்றா சேர்த்தி, ராஜா பாண்டியன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பால் டீ தூள் தண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறான், மிக்ஸ் பண்ணி வேலை செஞ்சு ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாதிரி, அது கூட்ஸ் ப்ரொடக்ஷன், சேவையா, ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றினான், அதே டீயை டப்பாவில் அடைச்சி வச்சுருக்கிறான், அதை வாங்கிட்டு வந்து ஒருத்தவங்கள்ட்ட விற்றானா, அந்த வியாபாரி, அதுதான் சேவை, புரிஞ்சுதா, ரைட், ஓகே. அப்போ நீங்கள் ஒன்று, இப்போ நான் என்ன வேலை செய்கிறேன், கூட்ஸா சர்வீஸா, சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், சர்வீஸையும் ப்ரொடக்ஷன் தான் சொல்லணும், சர்வீஸை சேவை உற்பத்தி செய்கிறேன், விவசாயி என்ன பண்ணுறான், பண்டத்தை உற்பத்தி பண்ணுறான், பொருளை அல்லது பண்டத்தை, கூட்ஸை, சிவா காஃபி பார்ல டீ காஃபிலாம் கூட்ஸ் ப்ரொடக்ஷன், சரியா, பண் விற்கிறான்ல அது வந்துட்டு வியாபாரம், வேற ஒருத்தர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செல் பண்ணுறான் ரீட்டெயிலில், புரிஞ்சுதா, பிரித்து பார்க்க தெரியும், இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த டேம்லாம், எக்ஸாமுக்கு கிடையாது, லைஃபுக்கு, இங்கே எவனுமே இதை புரிஞ்சு படிக்கிறது இல்லை, அதனால தான் முட்டா பயிலெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான் டிவியில், லியோ படம் ஓகே, அதை சரியாக பேசணும், படம்னா என்னென்னு பேசுனா பரவாயில்ல, எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, ஆமாம், அவனும் கூட அறிவுலாம் இருந்தால் எப்படி இருக்கும், பைத்தியக்காரன் கூட எல்லோரும் ஒரு நல்ல உள்ள சுத்தனை என்ன பண்ணும், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அந்த பைத்தியெல்லாம் சேர்த்துட்டு நல்லவனை பைத்தியன்னு சொல்லும், அந்த கதையாகி போச்சு நம்ம ஊருக்கு, இவனுக்கு போய் சொன்னாலும் புரியாது, சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறான், இப்படி அப்படின்னு அதனால வெளியில் யார்ட்டையும் எக்ஸ்ட்ரா பேசவே மாட்டேன், இங்கே நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லித்தரேன், வெளியில் அவ்வளோ பேச மாட்டேன், அப்படியா, ரைட், வந்துடுவேன், அதேமாரி ஒரு தடவை மிஞ்சி போனால் சொல்லுவேன், ஏற்றுக்கலாம் கண்டுக்க மாட்டேன், சரி ரைட்டு கற்றுக்கங்க, உண்மையால் இதை கற்றுக்கிட்டால் தான் உண்மையிலேயே நம்ம நாடு நல்லா மாறும், நல்லா மாறாது, சரி, அவன் வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷன் தான், உற்பத்தியாளர், நல்ல கேள்வி, இப்போ விவசாயி அதான் சொன்னாலும் உற்பத்தியாளர் தான் அவன் வந்து வியாபாரி கிடையாது, அவன் வியாபாரி கிடையாது, உற்பத்தியாளரே அந்த பொருளை விற்கிறானா, அவன் வியாபாரி கிடையாது, அவன் உற்பத்தியாளர் தான், உற்பத்தி செஞ்ச பொருளை விற்கிறான், அவன் செஞ்ச செயல் வந்து என்னது, விற்பனை, அவ்வளோதான், வியாபாரம் கிடையாது, வியாபாரி செஞ்சால் தான் வியாபாரம், புரிஞ்சுதா, இப்போ கீழே ஸ்டேஷனரி கடை இருக்குது, யார் அவன் உற்பத்தியாளராக வியாபாரியா,
வியாபாரி, அதனால தான் போட்டிருப்பாங்க ட்ரேடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, உமையால் ட்ரேடர்ஸ் அப்படி போட்டிருப்பாங்க. எல்லாம் போய் செவ்வாய்பேட்டை ஃபுல்லாக போய் பாருங்கள், அப்படின்னா நேரம்தான் அவன் உற்பத்தியாளர் கிடையாது, அவனும் உற்பத்தி பண்ணுறான், அவன்றன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறான், அதுக்காக எக்ஸ்ட்ரா அவன் உழைப்பு கிழப்புக்கெலாம் அவன் ஒரு அமௌண்ட் எடுத்துவான். இது புரிஞ்சாதான் அடுத்தது புரியும், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸி, இல்லை கஷ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் தெரியாத கண்மணியெலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டரை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. அவங்க வீட்டுக்காரரே சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு. அவர் வாஜ்பாய் பீரியடில் அவர் வந்துட்டு வாஜ்பாய்க்கு எக்கனாமிக்கு ஆலோசகராக இருந்தார், அந்த இதுக்காக இந்த அம்மா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டானுங்க. இது மூஞ்ச வேறு இப்படி இப்படி காட்டிகிட்டு பேசுது, பயமாக இருக்குது நமக்கு. ஆமாம், ஆமாம், உடல் டிஃபன்ஸ். ஆமாம், வீட்டுக்குள்ளே அடிமையாக கடந்ததுங்களுக்கு திடீர்னு சுதந்திரம் கிடச்சவொன்னே என்ன ஆகுது, அந்தம்மா பயங்கர சேட்டை பண்ணும். சரி, அதான் உழைச்சி வந்தால் தான் என்ன ஆகும், கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, ரைட். அந்த மாதிரி இப்போ என்ன பார்த்தோம், பொருளாதாரத்தினுடைய வரலாறு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு, பணம் வந்ததோட விளைவுனால எப்படி வேலை பகிர்வு கான்செப்ட், வேலை பகிர்வு புரியுதா, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், அப்போ அவன் ஒவ்வொரு வேலையை குட்ஸையோ சர்வீஸையோ ப்ரொடக்ஷன் பண்ணுறான், அது மூலிமா நிறையா நிறைய பேத்துக்கு, அவனுக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டான், நிறைய பேத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவான், அது மூலிமா வர பணத்தை வச்சு அவனுக்கு தேவையான நிறைய பொருளை வாங்கி பயன்படுத்துவான், தேவையான பொருள்லாம். எப்போ எனக்கு வருமானம் அதிகமாக வரும், எப்போ ஏதோ ஒரு நீங்கள் இது பண்ணுறீங்க, குட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, உன்னோட பொருளாதாரம் எப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பொருளாதாரம் எப்போ நீங்கள் நிறையா பொருளை நம்மளோட இயற்கை நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, பண்டம் மற்றும் பணிகளை நுகரணும், நுகரன்னா அதை பயன்படுத்தி பலன் பெறணும், சரியா. யார் ஒருத்தன் நிறையா பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகர்றானோ அவன் தான் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கான்னு அர்த்தம், பொருளாதாரம்னா அதுதான் பொருளாதாரம், நிறையா பண்டங்கள் மற்றும் பணியை நுகரணும், நல்ல வீடு, நல்ல சரிவிகித உணவு, நல்ல சூப்பரான ட்ரெஸ்ஸு, சூப்பரான அணிகலன்கள், இதெல்லாம் போட்டு அப்படியே அதை வச்சு தானே மதிக்கிறேன், தெரியும் எல்லாமே உங்களுக்கு. இப்போ நான் கையில் மோதிரங்க, நான் கழுத்தில் செயின் போட்டால் என்ன இருக்கும், இப்படியே அப்பா பெரிய பணக்காரன் போல் இருக்கடா சொல்கிறோமா, பணக்காரன் என்ன அர்த்தம், பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கான், காரு பைக்கு, அப்போ பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு, நல்ல வீடு, ஒரு பெரிய வீடு, அப்போ பொருளாதார பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குன்னா அதுதான். சரி, எப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும்னா எப்போ கிடைக்கும், நான் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டுருக்கேன், சரியா, நிறைய பேர் எப்போ என்னோடய சர்வீஸை நிறைய பேர் நுகர்றானோ அப்போ எனக்கு நிறைய லாபம், புரிஞ்சுதா. இப்போ 20 பேர் இருக்கீங்க, இங்கே நீங்கள் கொடுக்குற பணம் எல்லாமே நானே எடுத்துகிட்டு போக முடியாது, சரியா, வாடகை கரண்ட்டு பில்லு லோட்டு லோஸுக்கு, அப்புறம் அது அது எல்லாத்தையும் கொடுத்தது போக, இந்த சாஃப்ட்வேரு இதெல்லாம் கொடுத்தது போக மிச்சத்தை தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸில் எனக்கு தலைக்கு 1000-1000 ரூபா நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, 50 பேர் படிக்கிறீங்க, எனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வரும், 50000, 50000 தான் என்னோடய வருமானம். இல்லை 10 பேர் படிக்கிறீங்க மாதம் எவ்வளவு, 10000 ரூபா. 100 பேர் படித்தா, 1000 பேர் படித்தா, 10 லட்சரூபா, மாதம் 10 லட்சரூபா வந்தால் எப்படி இருக்கும், அப்போ யார் அதிகமாக சம்பாதிக்க முடியும், சர்வீஸ் இல்லை, வியாபாரம் கிடையாது, நான் சொல்ல முடியும், ஏன் ஒருத்தன் உற்பத்தி செய்யக்கூடிய கூட்ஸையோ சர்வீஸையோ ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணலாம், இப்போ வியாபாரி இருக்கான், சரி, இவன் விவசாயி இருக்கான், அவன் நெல் உற்பத்தி செய்கிறான், 1000 மூட்டை நெல் விற்கிறான், நிறைய லாபம் வரும், 10 மூட்டை தான் விற்கிறான், கம்மியாக தான் வருமானம். அப்போ நீ நிறைய பெரிய பணக்காரன் ஆகணும் அல்லது பொருளாதார ரீதியாக நல்லா இருக்க, ரெண்டும் ஒன்று தான், அப்படின்னாக்கா நீ உற்பத்தி செய்யக்கூடிய பண்டத்தையோ பணியையோ நிறைய பேரை வாங்க வைக்கணும், புரியுதா, நிறைய பேரை வாங்க வைக்கணும், அப்போ வாங்கினாக்கா உனக்கு வருமானம் நல்லா வரும், அப்போ நீ பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குன்னா, பொருளாதாரம்னா என்னது, நீ நுகரக்கூடிய பண்டங்கள்,
பணிகள் அதோட மதிப்பு. புரிஞ்சுதா? பணம் கிடையாதுங்க, பணம் சும்மா கருவி. உன்னோட உழைப்பு கொடுத்து பணமாக மாற்றி வச்சுக்கிட்ட. உன்னோட உழைப்பை நிறைய பேர் எடுக்கிறான், அல்லது உன்னோட கூட்ஸை உழைப்பு மூலியமாக உற்பத்தியான கூட்ஸை நிறைய பேர் வாங்குகிறான், அப்போ நிறைய பணம் வரும். உழைப்பு தான் பணம். அப்போ இங்கே பணங்கிறது என்னது? டம்மி. சரி, அவ்வளோதான். பணத்துக்கான டெஃபினிஷன் கொடுப்பாங்க. பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. பணத்துக்கான டெஃபினிஷன், பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சர்வீஸ் கொடுக்குறேன், பணி கொடுக்குறேன், உங்கள்கிட்டருந்து காசு வாங்கிக்கிறேன். அந்த காசை நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன்? பூட்டி வச்சுக்குவேன். வீட்டில் போய் கொடுத்துட்டு பேஸ்ட் வாங்குவேன், கொடுத்துட்டு ஹோட்டலில் சாப்பிடுவேன். அப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான்? உங்கள்கிட்ட பணியை கொடுத்துட்டு அங்கே போய் பண்டை வாங்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, யார்கிட்ட போய் கேட்பேன்? டாக்டர்கிட்ட போவேன், அவனோட பணியை வாங்கிக்குவேன், பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்குவேன். அப்போ பணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. பணத்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா எதை பொறுத்தது? எதை பொறுத்தது? நான் எவ்வளவு பண்டம் மற்றும் பணிகளை இன்றைக்கு நுகர்கின்றேன், நுகர்ந்துள்ளேன், அதை பொறுத்து தான் இருக்கு. புரிஞ்சுதா? ஆ, ரைட், ஓகே. பிரச்சனை புரியுதா? காமர்ஸ் தானே நீங்கள் படிச்சுருப்பீங்களே? இதெல்லாம் படித்தேன் சார். ஆனால் என்னது? பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸ்னே பேர் இருக்குமா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருந்திருக்கும். எல்லாம் ஒன்று தான். ரைட், ஓகே. அடுத்தது தான், இப்போ நாம் படிக்க போகிறது என்னது? எக்கனாமிக்ஸ் தான், பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் ரெண்டு இருக்குங்க. இதுதான் பொருளாதாரம். ரெண்டு, நுண்ணின பொருளியல், பேரின பொருளியல். இங்கிலீஷில் மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சமுதாயத்தின் சிறிய அலகுகள். சமுதாயம்னா என்ன? சமுதாயம் குடும்பங்களா? டிரான்ஸ்லேஷன் நான் கேட்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் சமூகம், சமுதாயம். சரியா? சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன யூனிட்டு எது? கூட்டமாக வாழ்கிறதுல சின்ன கூட்டம் எது? குடும்பம். ஒரு குடும்பம், அது மாதிரி ஒரு நிறுவனம், சிவா ஐஏஎஸ் அகாடமி, டாட்டா இண்டஸ்ட்ரி, ரிலையன்ஸ், அல்ல ஜியோ. ஜியோ ஒரு சின்ன யூனிட்டு. சரியா? ரைட். இந்த சின்ன இதெல்லாம் சின்னது, சமூகத்தின் சின்ன அங்கங்கள். பெரிய சமூகம், சமூகத்தில் சொசைட்டியில் பெரிய யூனிட் எதிரா அப்படின்னா டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு. நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய குடும்பம் இருக்கும், அல்லது நேஷன், நாடு. புரிஞ்சுதா? சரி, இப்போ முடிஞ்சிச்சு. அப்போ சொசைட்டியினுடைய சின்ன யூனிட்டு குடும்பம், ஒரு நிறுவனம், அதெல்லாம். சொசைட்டியினுடைய சமூகத்தினுடைய பெரிய யூனிட் அது மாநிலம், நாடு, அந்த மாதிரி. மாவட்டம் கூட எடுத்துக்கலாம், அங்கே நிறைய குடும்பம் சேர்ந்தது. புரிஞ்சுதா? இப்போ இந்த சொசைட்டினுடைய சின்ன யூனிட்டு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறான், மொத்தம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ வருமானம் வந்தாக்க என்ன எவ்வளோ பொருளை நுகருவான், எவ்வளோ அந்த குடும்பம் சேமிக்குது, இப்படி அந்த ஒரு குடும்பத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிறது. சின்ன யூனிட்டில் சமூகத்தில் ஒரு நிறுவனம் இருக்குது. இப்போ சிவா ஐஏஎஸ் அகாடமி வச்சுக்குவோம். இங்கே எவ்வளோ பேர் வேலை செய்கிறான், எவ்வளோ பேர் வந்து சர்வீஸை என்ஜாய் பண்ணுறாங்க, அது மூலிமா எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ லாபம் வருது, அந்த தொழிலாளருக்கு எவ்வளோ சம்பளம் வருது, இப்படி ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார நடவடிக்கையோ அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பொருளாதார நடவடிக்கையோ, இதுதான் பொருளாதார நடவடிக்கை. அதை பற்றி மட்டும் படித்தோம்னாக்க அதுக்கு பேர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? அதே பேரினம், பெரிய சமூகத்தினுடைய பெரிய அமைப்பு, ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம். இப்போ சேலம் மாவட்டத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்க? சரியா? எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க சேலம் மாவட்டத்தில் மட்டும்?
அது மூலிமா அந்த சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு அந்த சேலம் மாவட்ட மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அப்படி சமூகத்தினுடைய பெரிய யூனிட்டை பற்றி, அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கையை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் தானது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியல். நாம் அங்கே பெரும்பாலும் பார்க்க போகிறது பேரின பொருளியல் தான். இந்தியா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் உழைக்கும் வர்க்கத்தினர், எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறான், அந்த உழைக்கும் வர்க்கத்தினர் எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, அதான் வேலை இல்லை, வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்படி எத்தனை பேர் வேலைக்கு போய் அந்த 100 கோடி பேர்த்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதான் ஜிடிபி. அது பேர் தான் ஜிடிபி. அவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு அவன் எப்படி வாழ்க்கை தரம் இருக்குது, இங்கே விலைவாசி எப்படி இருக்குது, அப்போ அப்புறம் அப்போ இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ விலைவாசி இருந்தால் அப்போ அவன் எவ்வளோ பொருளை நுகருவான், விலைவாசியும் அவனுக்கு வர வருமானத்தை வச்சு தான் அவன் எவ்வளோ பொருள் அவனால் நுகர முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஜிம்பாபேயில் 10 லட்சம் ரூபா ஒருத்தனுக்கு வருவானம் வருது மாதம், சரியா? ஆனால் அங்கே 1 கிலோ தக்காளி 50,000 ரூபாயாக இருக்கும் ஜிம்பாபேயில். 1 கிலோ தக்காளி எவ்வளவு? 50,000. அப்போ எத்தனை கிலோ தக்காளி வாங்கலாம்? தக்காளி மட்டும் வாங்கினாவே 20 கிலோ வாங்கலாம், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு நல்ல பொருளாதார வாழ்க்கையா இல்லை? அப்போ ஒரு நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் போதுமான அளவு கிடச்சிருக்கணும், அதான் நல்ல பொருளாதாரம். இந்த இடத்துல ஒரு நாட்டை பொருளாதாரன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அவ்வளோதான். அப்படி ஒரு நாட்டோட எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வருமானம், அந்த வருமானத்தை வச்சு எவ்வளோ விலைவாசி எவ்வளவு, அதை வச்சு எவ்வளவு பொருளை வாங்கி நுகர்றாங்க, இதை பற்றிலாம் படித்தோம்னா என்னது அதுக்கு பேர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம அதை தான் பார்க்க போகிறாங்க. ஜிடிபி, நாட்டோட வருவாய் எவ்வளவு, பர் கேபிட்டா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருவாய், வேலையின்மை இருக்கா எத்தனை பர்சன்டேஜ், சரியா? வேலையின்மையை போக்கணுன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட், அடுத்தது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ஆமாம், இதோட இருக்கட்டும். இப்போ என்ன பார்த்தோம், பொருளாதாரம்னா பொருளாதார நடவடிக்கைனா என்ன, பொருளாதாரங்கிற படிப்பு எதை பற்றினது, மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியே, அப்படி எல்லாமே நம்மளை பற்றி தான் படிக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் பொருளாதார மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கையுடைய வரலாறு, நாடோடியா உணவு சேகரிப்புனா சுற்றிக்கிட்டு இருந்தான், அப்புறம் என்னாச்சு, விவசாயங்கள், விவசாயம் வந்தோடனே செட்டில் லைஃப், சர்ப்ளஸ், ஒரே பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சர்ப்ளஸ் அதிகமாக அவனுக்கு தேவைப்போக மிச்சமாக அவன் உற்பத்தி பண்ண பொருளை ஒன்றுமே என்ன பண்ணுறான், கொடுத்துட்டு வரான். பண்டமாற்று முறை, பண்டமாற்று முறையில் நிறையா ட்ராபேக், அதை சரி செய்கிறதுக்காக பணம், பணத்தை வந்த விளைவு தான் டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்ட் வருது, அதோடய விளைவு தானே அது. இப்போ நம்ம மாடர்ன் லைஃப் உட்காந்த இடத்துல நான் ஒரு பொருளையோ பண்டத்தையோ மட்டும்தான் உற்பத்தி செய்கிற வேலையில் ஈடுபடுவேன், சரியா? அது மூலிமா வர வருமானத்தை வச்சு எனக்கு தேவையான இந்த எவ்வளோ வருமானம் வருதோ அதை பொறுத்து நான் நிறைய பொருளை யூஸ் பண்ணுவேன், நிறையா சர்வீஸை பயன்படுத்துவேன். புரிஞ்சுதா? ரைட், சரி, நாளைக்கு க்வெஸ்சன் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க.